அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்முடைய 16வது சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தில் தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து கவர்னர் உரை ஆற்றினாங்க. அது என்ன உரையாற்றினாங்க, அதில் வந்து குடும்ப அட்டை சம்மந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த தகவல் என்னங்கிறத இந்த காணொலி விளக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 100 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 குறித்து 60 காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன காணொலினா, கவர்னர் உரையில் குடும்ப அட்டை சம்மந்தமாக முக்கியமான ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கு, அதான் பார்க்க இருக்கிறோம். ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா, மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை வணக்கம். யார் இதை தெரிவித்தாங்கன்னா, கவர்னர் பல்வேறு வாழ்த்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் தமிழக அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய கவர்னர் அவங்க சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் தெளிவாக விளக்கிட்டு குடும்ப அட்டை சம்மந்தமாக ஒரு பாயிண்ட் முன் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். எத்தனாவது பாயிண்ட்னால் 26வது பக்கத்தில் இருந்து 36வது பாயிண்டாக வரும். ஓகே. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா அரிசி தொடர்ந்து வழங்கப்படும். குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களுக்கும் 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். கடந்த 2007 ஆண்டு பான்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பருப்பு, பாமாயில் மற்றும் சர்க்கரை போன்ற பொருட்களின் கொள்முதல் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு கணிசமான அளவில் நிதி சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான், குடும்ப அட்டை இனி விண்ணப்பித்தால் 15 நாட்களுக்குள் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் கல்யாணம் முடித்து தனி குடும்ப அட்டை எடுக்கலையோ, அவங்க வந்து உங்களுடைய பெயரை உங்களுடைய பெற்றோர் கார்டிலிருந்து மேரேஜ் கார்டு இல்லைனா பதிவு சான்றிதழ் கல்யாணத்தை பதிவு பண்ண சான்றிதழ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ கார்டு அப்ளை பண்ணுங்கள். எப்படி நியூ கார்டு அப்ளை பண்ணணும் குறித்து ஏற்கனவே நம்முடைய சேனலில் காணொலி வெளியிட்ருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.